டீச்சர் த்விகா, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷன் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்குனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் ஊற்றினா ஹெல்த்துக்கு நல்லது. நான் வந்துட்டு நீ கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணலாம். ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கிள்ளி போட்டுக்கோங்க. நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரம் எவ்வளவோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா வந்துட்டு அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக பொரியலுக்கு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு சிக்கன் மசாலா, இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் அதில் ஊற்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க, லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லாட்டி உருளைக்கிழங்கு வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.